இதில் இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 குடும்பத்துக்கு வந்து உணவுக்கான தேவையான பொருட்கள் கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லைங்க, நாங்கள் தான் கொடுக்குறோம். கட்டுறது கையில் குடும்பமாக சேர்ந்து கொடுக்குறோம். நாம தான் கொடுக்குறோமா? சொல்லவே இல்லை. அது ஒரு சஸ்பென்ஸாக கட்டுறது கையில் டீம் சார்பாக நாமளும் கொடுக்குறோண்ணா. 140 நாள் தடை பட்டிக்கிறாங்க கவர்மெண்ட்டு. இந்த நேரத்தில் உதவி பண்ணுறதுக்கு இந்த மக்களுங்க ரொம்ப கடமைப்பட்டிக்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா கழிவூர் அண்ணாமலை நகர் வசிக்கும் கழிவூர் போயிட்டு அண்ணாமலை நகர். நன்றிங்க. குறிஞ்சாங்க இடத்துல கொடுத்ததுக்கு, 4 பேருக்கு கொடுத்ததுக்கு நன்றிங்க. மக்களுங்க நல்லா சாப்பிடுங்க. அதில் மக்களுக்கு கொடுத்துட்டு போனது நன்றி. நன்றி, நன்றிங்க. வர்றேங்க, இன்னும் கிடைச்ச கொண்டு வரோம். அடுத்தது விறுவிறுப்பான வீடியோ வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மழை வருது, வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கற்றது கையளவு யூடியூப் சேனல். வணக்கம் கற்றது கையளவு நேயர்களே. வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு வந்து அருமையான இடத்துக்கு வந்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம வராத இடம், இடமே கிடைக்கலன்ட்டு வரல. இந்த இடம் அருமையா இருக்குன்றனால இந்த இடத்தை எடுக்கிறோம். இந்த இடத்தை ரெடி பண்ணவர் வந்து இப்ப பாக்கலாம் யாருன்னு. அவரே உட்காந்துருக்காரு அந்த இடத்துல. பாத்துலாமா? கண்டிப்பா. எங்களுக்கு சோறு போடுறது இதாங்க. ஆமா, இங்கதான் சமைச்சு சாப்பிட்டு இருக்கோம். சமைச்சு சாப்பிட்டு இருக்கோம். அடுப்பு புதுசா இருக்குன்னு பாக்காதீங்க, அது அண்ணனோட மகிமா. எந்த அண்ணன் சேரணும்? சேர்னதான ரெடி பண்ணாரு. சேரண்ணன் பக்கத்துல உட்காந்துருந்தாரு. அடுப்பு நான் தான் செஞ்சேன், நல்லா இருக்கா? சூப்பரா பண்ணிருக்கா. என்ன போகும்போது சேரண்ணன் ஒண்ணு சொல்லிட்டு போனார். இல்ல நீ கவலைப்படாதா, உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நான் ஹீரோவே இறக்குறேன். நான் கல்யாணத்துக்கு யாருண்ணா அந்த ஹீரோன்ற? நான் தான்டா. இன்னைக்கு என்ன சமையல்? என்ன சமையல் தெரியல, அடுப்புக்கு மட்டும் வந்துட்டா. நிறைய ஐட்டம் எல்லாம் வச்சிருக்காரு மாஸ்டர். என்னன்னு தெரியலையா? என்னன்னு கேட்டா பாண்டியன் தான். வித்தியாசமான சமையல்லாம் இப்பதான் நம்ம டீம்ல உள்ளவங்களுக்கும் தெரியும். சர்ப்ரைஸ் சாப்பாடு. சர்ப்ரைஸ் எதுல போட்டு சாப்பிடுவோம்? வாழை இலையில. இன்னைக்கு வாழை இலையில தானே சமையல். இன்னைக்கு இத்தனை நாளா மனுஷன் சாப்பிடறதா சமைச்சு போட்டுருந்தீங்க. ஆடு மாடு மேய்ச்சி விட்டு வைக்க மாட்டீங்களா? சமைச்சு போடுறீங்களா? கரெக்ட் தான். இப்போ ஒரு வாழை இலையில வந்து சூடா சாதத்தை போட்டு சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்ட் இருக்கும். ஆமா, அதுவே அந்த அதே இலையை நம்ம சமைச்சு சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நீ பாக்க போறோம். இதெல்லாம் கேட்க கண்டிப்பா ஒருத்தன் வருவோம்பா. கண்டிப்பா வருவான். அநியாயம் பண்றாருப்பா. வாழை இலை எப்படி சமைக்க? சீதாராமன் கௌசிக் அந்த குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நீயே இதை சொல்ற, எனக்கு தெரியும். உங்க அண்ணன் பேர் நாள் தான் நீ சொல்ற? அப்படி இல்லைனா அவங்க பேர் சீதாராமன் கௌசிக். ஆனந்தன், மஞ்சுளா தேவி, இன்று போல் என்றும் நீடூடி வாழ கற்றது கையில குடும்பத்தின் சார்பாக பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். எல்லா மரத்துலயுமே ஒரு சில பகுதி வேஸ்டா போகக்கூடியது. மத்த சாதம் வந்தா வாழையில போட்டு சாப்பிடுவோம். மத்த குழம்பு வந்தா வாழையில குழம்பு எதிர சாப்பிடுவேன். என்ன வாழை குழம்பு சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி, வாழைப்பழம், ஸ்வீட்டு, தயிர் பச்சடி, வாட்டர் பாட்டில், வாட்டர் பாட்டில, நாட்டு மர செக்கெண்ண காரக்குடி, மிளகு, மிளகு, சீரகம், எப்ப பார்த்தாலும் கம்மி கம்மி வைக்கிறேன், வெந்தயம், கடுவை, மிளகாத்தூள், மல்லித்தூள், சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சது, தக்காளி, 5 பேருக்கு 5 தக்காளி, தெரிஞ்சுங்க பச்சை போட்டு குடும்பம் பண்றது, பட்டை மிளகா, மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அது போக 2 அடுப்பு. இது என்ன சமைச்சிடலாமா? சமைச்சிடலாம். தேவையான பொருட்கள் மீனான ஒன்று விட்டானா பார்த்தியா இல்லையா? என்ன சொல்லுவாண்டி வரகானா? தண்ணி. எல்லா இலையும் பயன்படுத்த முடியாதுண்ணா. இப்போ இந்த இலை பாருங்க, ரொம்ப டார்க்கானா முத்திருச்சு. இந்த இலை நம்ம இலசா இருக்கணும். இலை அந்த மாதிரி இலை வந்து அதாவது என் பாணியில் சொல்லப்போனா
அந்த 16 டு 18 அதானா அதேதான் இப்ப வாழை மரம் ஏறி போயிட்டு யாரையாவது பாத்துருக்கியா என்ன எங்கால் பப்பாளி மரத்துலயே என்ன பாக்கலையா நீ பப்பாளி அப்படி யாரு திறமைசாலி எத்தேர்பட்ட ஊர்ல இருந்து வந்துருக்கிறாரு அவரு நம்ம எத்தனை பேருக்கு சமைக்க போறோம் எந்த அளவுல எல்லாம் இருக்கணும் எனக்கு அதனுடைய அளவு எல்லாம் சொல்லி கொடுங்க அஞ்சு பேரு தான் அஞ்சு பேருக்குனா அஞ்சு எல்லாம் இருப்பேனா இந்த மாதிரி நல்லா கொழுந்தா இருக்கணும்ண்ணா நான் வாழையிலே கழுவு போறேண்ணா என்னடா கறி கழுவி இந்த உடனே வாழையில கழுவி வச்சிட்டீங்களா என்ன பண்ணுறது என்ன வணங்கண்ணா சொல்லுங்க அதாவது என்னாலும் பொன்னாளாக இளவனை வேண்டி அடுப்பு பற்ற வைக்கிறேண்ணா நம்ம வந்து அஞ்சு பேருக்கு சமைக்க போகிறோண்ணா இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ மசாலா வந்து வதக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெண்ணா சுத்தமான மரச்சக்கில் ஆட்டினா நல்லெண்ணெண்ணா நீ காவேரி தென் பண்ண பாலாறு தான் நீ பார்க்கலன்னா என் மனசு கோளாறு தான் நீ துங்கா நகரம் பாண்டி நாட்டு செப்பு தகுடுதான் நீ என்ன தேவஸ்தானம் தங்க என்ன ஒரு ஸ்பூன் மிளகுண்ணா ஒரு ஸ்பூன் மிளகு இதே டைம் சொல்லு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகண்ணா ஆறு காஞ்ச மிளகாண்ணா ஆறு காஞ்ச மிளகாவா அஞ்சு பேருக்கு ஆறு மிளகாவா நம்ம இதில் கொஞ்சம் காரம் சேர்த்து சாப்பிடுவோம்லண்ணா அதனால ஆறு காரம் காஞ்சி மிளகா இல்லைன்னா ஒரு ஆள் கொண்டு போதும் ஏன்னா இது இல்லாமல் மிளகா தூள் வேறு போடுவோண்ணா அதுக்காக அரை கிலோ சின்ன வெங்காயண்ணா லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும் சின்ன வெங்காயம் வெங்காயம் எவ்வளோ சாங்க ஒரு 200 250 கிலோ இருக்கோண்ணா அப்படியா ஆமாண்ணா என்னி பார்க்குறீடா என்னண்ணா ஒரு 100 150 இருக்கும் ஏ ஒரு 62 62 பீஸ் கழுவு 100 இருக்கும்ண்ணா 15 பல் பூண்டுண்ணா ம் ஆ சார் வாழையில குழம்பு வந்து கல்யாணத்துக்கு இல்லை ஒரு வளையகாப்புக்கு ஒரு மஞ்சள் தண்ணிக்கு இல்லை ஒரு பர்த்டேவுக்கு இதை வந்து குழம்பு இந்த குழம்பை வச்சு கொடுக்கலாமா கண்டிப்பாக கொடுக்கலாம் வயசானவங்கலேருந்து சின்ன பசங்க வரையும் சாப்பிட்லாமா யார் வேணாலும் சாப்பிட்லாம் ரொம்ப செலவாகுமாண்ணா ஏன் ரொம்ப செலவாக போகுது இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் வச்சோம்னா வாழை இலை தானே விருந்தாக வைப்பீங்க ஆமாம் அதுலேருந்து 4 இலை எடுத்துகிட்டு வந்துட்டா எந்த 4 இலையும் எடுத்துகிட்டு வந்துட்டான் நல்ல டேஸ்ட்டுன்னு இதில் ஒரு நல்ல பயன்கள் எல்லாம் எனக்கு என்ன எடுத்து சொன்னீங்கன்னா என்னுடைய வரலாறில் அதாவது என் பையனுக்கு பையா நிறையா எக்ஸ்ட்ரா அடிப்படையில் எக்ஸ்ட்ரா ஆகும் போது தான் சொல்கிறேன் இப்போ நான் சொன்னேண்ணா தண்டு போடக்கூடாதுண்ணா தண்டு வந்து நல்ல இந்த இலையை ஒட்டின வரைக்கும் எடுத்துடணுண்ணா நார் இருக்கும்லண்ணா அதனால நம்ம இது யூஸ் பண்ணாமல் வெறும் இந்த இலை நல்லா இந்த வரைக்கும் எடுத்துடணும் எனக்கு ஒரு டவுட்டு சொல்லுங்க நான் தான் கல்யாணம் ஆகாத பையன் வந்து 3 மாதம் ஆச்சு நான் கிடக்குறேன் வீட்டை விட்டு வந்து 3 மாதம் ஆகுது நான் கிடக்குறேன் உங்களுக்கு தான் புள்ள பொண்டாட்டிலாம் இருக்குது உங்களுக்கு எதுவும் மனசில் எதுவும் தோணலையா மாஸ்டர் எது கேட்குறேன் இல்லை அவனும் எங்களுக்கு வீட்டு போயிட்டாரு சேகரண்ணா என்ன விஷயம் தான் தெரியல அதனால தான் இவர் கேட்குறேன் அவருக்கு வந்து இப்போ தான் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா 2வது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி போயிருக்காருண்ணா எனக்கு எல்லாமே சின்ன பசங்க ஆனால் உங்கள் பையன் பெருசாகி கல்யாணம் ஆகிற வரைக்கும் இங்கே தான் இருப்பார் இதுதான் காரணம் வாழைக்கில குழம்புக்கு தேவையான வாழையில இல்லாமா 2 இலை எடுத்துருக்கீங்க சாதாரணமாக இப்போ நம்ம சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அந்த சைஸ் இலையில ஒரு ஆளுக்கு 1 இலை போடலாம் ஏன்னா அது வதங்கிடும் இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம கொடுக்குறோம் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால நம்ம 2 இலை எடுத்துருக்கோம் சாப்பாடு இல்லையா டிஃபன் இல்லையா சார் சாப்பாடு இலை அது கொழுந்த இலை இதுலேயே நல்லா வதங்கிட்டுருந்தேன் அப்புறமா மற்ற பொருள் சேர்க்கலாம் உண்மையிலே நீ பானத்துலேருந்து கூச்சி கீச்சி வந்தேன் இல்லை பூமியில் ஏதாவது வெடிச்சு கீச்சு வந்துட்டியா ஏடா வாழை ஒரு குழம்பு வைக்கிறாரு சாப்பிட்டு பாரு சந்தா உன்னை நினைச்சா முதல்ல சேரன் தனியாக போனது பிரச்சனை இல்லை நீ எங்கேயும் தனியாக கூடாதான் அம்மா அம்மா தூவி சத்தியமா தேவையான அளவுக்கு 2 இலை கட் பண்ணி போட்டிருக்காருல்ல வாழையில ஆமாடா அதுக்கு தேவையான 3 தக்காளி தக்காளி இதுலேயே நல்லா வேகணும்ண்ணா அப்புறம் என்ன இதை மட்டும் குக்கரில் ஏதாவது வைப்பாங்க அப்படி இல்லை இப்போ நம்ம 2வது குழம்பு செய்யும் போது ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட மாட்டோம் அப்போ அந்த தக்காளியெல்லாம் இப்போ அரையணும் நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் இதுலேயே வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அரைக்க போகிறோம் ஒன்றாருன்னா பாய்லர் கூட தூக்கிட்டு வந்துடலண்ணா பாய்லரா இது அரைக்க போறோம்ண்ணா நல்லா வதங்கிச்சியா ஆமாங்கண்ணா அரைக்கணுமா
இப்போ நம்ம போடுறது எல்லாமே மருத்துவ குணம் தானா? மிளகு வந்து நம்ம தொண்டையில் சளி பிடிச்சிருந்துச்சு அந்த மாதிரினா மிளகு வந்து குணப்படுத்தும். பூண்டு வந்து ஜீரண சக்தியை குணப்படுத்தும். இப்போ வாழை இலையும் அதே மாதிரி மருத்துவ குணம் உள்ளது தான். அதுவும் நம்ம அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா உடம்பு சரியில்லைனாலே அந்த வாழை இலையெல்லாம் நெருப்பில் வாட்டியெல்லாம் வைத்தியம் பார்ப்பாங்கண்ணா அந்த காலத்தில். அந்த மாதிரி இந்த எல்லாமே வந்து மூலிகை தான். இது எல்லாமே புளியை தவிர்த்து இப்போ மசாலா தாளிக்க போகிறோண்ணா. இப்போ இதுக்கு வந்து 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறோண்ணா. போதும் தலைவரா, 10 ஸ்பூன் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் தானே. உனக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்து அளந்து பார். அளந்து பார்க்குறதா? ஆமாம். 1/2 ஸ்பூன் கடுகுண்ணா. 1/2 ஸ்பூன். 1/2 ஸ்பூன் வெந்தயம் 1/4 ஸ்பூன்ண்ணா. அதிகமாக போட்டால் கசப்படுக்குண்ணா. கருவேப்பிலை எது கிட்ட வரதுன்னு தெரிஞ்சு நீ பார்த்தா கிராமத்தெல்லாம் மஞ்சள் பை அக்கல்ல வச்சுட்டு வந்திருப்பான். மஞ்சள் பைக்குள்ளே கத்தி வச்சுன்னு வந்த கிராமத்தான். காய் வெட்டுறதுக்கு தானே? காய் வெட்டுறது வெட்டுறது. சின்ன வெங்காயம், தக்காளி, அந்த வாழையில எல்லாம் போட்டு அரைச்ச மசாலா. என் பவர் அது இல்லடா. இல்ல இல்ல, போலே எரிச்சிருப்பீங்க போறீங்கடா. அதான் என் பவர். சாமிங்களா, புளி கரைச்சதுண்ணா 1 எலுமிச்சம்பழம் அளவு. மசாலா இருந்த தண்ணியே தானே இருக்கு. மழை பெஞ்சா உள்ள கேஸ் இருக்கு. போயிட்டு மேக்கப்லாம் போட்டு வந்து மழையில் தண்ணி விட்டாருண்ணா. ஆமாம், திண்டுக்கல் வீட்டை வந்துருக்கேன். மஞ்சத்தூள் ஆல்ரெடி நம்ம காஞ்ச மிளகாவும் போட்டு அரைச்சிருக்கோண்ணா. அதனால சும்மா 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். குழம்பு பார்த்துட்டு மழையே வந்து போச்சு. மல்லித்தூள் தான். மல்லித்தூளா? 1 ஸ்பூன்ண்ணா. அடிக்கிற வயலில் உனக்கு மல்லித்தூள் கேட்குதா? கொஞ்சமாக தண்ணிண. என்ன சென்றாயன் ஜாலியாக சமைச்சிருக்கீங்களா? ஜாலியாக சமைக்கிறோம். லாக்டவுன் தான், வீட்டுக்குள்ளே சமைக்கிறோம். வீட்டுக்குள்ளேயே வந்துடுது மழை. வீட்டுக்குள்ள வந்து கொடை உள்ள வந்துருக்கு. மல்லித்தலை போடுறேண்ணா. மல்லித்தலையா? ஆமாம். ஏக்கர் போடுறீங்க ஐயா? 4 ஏக்கரில் போட்டு விடுவோம் ஐயா. என்ன கடைசி கொடை உள்ள பிடிக்கி விட்டா சென்றாய? இறங்க போறாருண்ணா குழம்பு. ஓகே, இறக்கலாமா? இறக்கலாண்ணா. ஓகே, இறக்கு. ஆசார்ஜி சாப்பிட போகிறீங்களா? வா. கல்யாண விருந்தெல்லாம் பார்த்தோம்னா நல்ல தலைவாழையில போட்டு சுத்தி டெக்கரேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளைய சாப்பிட்டு விடுவாங்க. ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் மாப்பிள்ள ரொம்ப கஷ்டப்படுவாரு. அந்த மாதிரி இன்னைக்கு அவர் ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி இன்னைக்கு அவர் சாப்பிட வைக்க போறேன். நான் மாப்பிள்ள மாதிரி தலைவாழையில விருந்து போட்டு. ஆனால் இலையை சுருட்டியில வச்சிருக்கீங்க. வாழை இலையில ஊத்துக்கோ. தலைவாழை இலையிலயே வாழை இலை குழம்பு கொடுத்துருக்கேண்ணா. இதை விடையே என்னன்னா விருந்து வைக்கணும். சூப்பரா வேற என்ன நினச்சான். அந்த டேஸ்ட்டு எல்லாமே இந்த வாழை இலையை காணா ஒன்றும் பிரச்சனை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து உள்ளே போயிட்டு எல்லாம் மசாலாவை கூட ஏதோ ஒரு ஓரத்தில் இருக்குது சொந்த பந்தமாரி. தலை வாழையில போட்டு வாழை இலை குழம்பு சாப்பிட்றது உங்க வயிற்றுல உள்ள புண் எல்லாமே குணமாக்கக்கூடிய சக்தி வந்து அந்த வாழை இலையில இருக்கு. அதேமாதிரி நம்ம வெளியில நம்மளுக்கு அடிபட்டா கூட இந்த வாழை இலையில வந்து ஒத்திரம் கொடுத்தோம்னீங்கன்னா அதுவும் சீக்கிரம் சரியாகும். இப்போ வயிற்று உள்ளே இருக்கிறதுக்கு நம்ம ஒத்திரம் கொடுக்க முடியாது இல்லையா? அதனால இந்த மாதிரி குழம்பா செஞ்சு சாப்பிடலாம். அதிமையாருக்கு உண்மையிலே நல்லா இருக்குண்ணா. இந்த மசாலாவோட மகிமை தான். வாழை இலையானு அப்படின்னு சொல்ல முடியாது, இப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நோயற்ற வாயவே குறையற்ற செல்லும். நல்ல ஒரு இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்குண்ணா. 100% இயற்கை உணவுண்ணா. சூப்பராக சூப்பராக இருக்குண்ணா. அது மட்டும் இல்லை, இதுவும் டேஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஆஃபரு. இந்த குழம்பு வந்து நம்ம வெறும் சாதத்துக்கு மட்டும் இல்லைண்ணா. டிஃபன் ஐட்டம் இட்லி தோசை இடியாப்பம் அதுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இப்போ நான் சாப்பிட்றேன், நீ சாப்பிடாத உட்காந்துக்கு என்ன காரணம்? இன்னும் 1 மணி நேரத்தில் என்ன ரிசல்ட் வரணும் உட்காந்துருக்கேன். அப்படி இல்லை, இப்போ 70 பேர் போய் இப்போ பேக் பண்ணி கொடுக்கணும் சாப்பாடு. இப்போ கறி போடுறேண்ணா. சாம்பார் பிரியாணி அம்மாப்பா அடிச்சு தலைன ஒன்னே பீஸ் மேல கிளம்புது.
கடைசி வரைக்கும் உனக்கு பிரியாணி கிடைக்காது. ஆல்ரெடி பார்சல் பண்ணிட்டு மீறும் இல்லை உண்டான நாம தானே கழுவுவா. பிரியாணினா ஓகே, சிக்கன் பிரியாணி, ஒரு வாழைப்பழம், ஒரு தண்ணி பாட்டல், ஒரு லட்டு, இதா சாப்பிடுவா. தயிர் பச்சடி வந்து சாப்பாட்டுலயே வச்சிருக்கோண்ணா. சாமியோ உன் புள்ள குட்டி எல்லாம் நல்லா இருக்கு சாமியோ, அந்த சோறு குத்ததுக்கு மூட்டை தூக்கு வா. ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு செய்கிற உங்கள் உதவிக்கு நான் ரொம்ப கடவுள். பிரியாணி இருக்கு, எல்லாம் வாழைப்பழம் எல்லாமே இருக்குது, தண்ணி பாட்டிலோட சாப்பிடுவோம். தயிர் பச்சனி இருக்கு சாப்பிடுங்க. அண்டாங்க சாப்பிடலையா? நைட் சாப்பிடுறீங்களா? சாயங்காலமா சாப்பிடுறீங்களா? சரிங்க பாட்டு. நீங்களா வாங்கிட்டீங்களா? நமச்சிவாயன் வாழ்க, நாதந்தார் வாழ்க, இமைப்பொழுது நெஞ்சில் நீங்காதோன் தாழ் வாழ்க, கோகுலே ஆண்ட குருமனிதன் வாழ்க, ஆகம் தீர் அன்னிப்பான் வாழ்க, ஏகன் அநேகன் சேவன் சிவனடி சிறப்பாக வாழ்க சிவாயன் நமச்சிவாயன். காரைக்குடி புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா சிக்கன் பிரியாணி, லட்டு, தண்ணி, வாழைப்பழம் எல்லாம் கொடுத்தாச்சியா? ஓகேடா. எல்லாம் ஒரு 70 85 பேருக்கு கொடுத்தாச்சுண்ணா. இதில் இருந்து நாங்கள் கிளம்புறோம். இந்த பிறந்த நாளுக்கு முன்னிட்டு யார் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்க. அதனால நான் இந்த 70 பேருக்கு உணவு கொடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா சீதாராமன் கௌசிக். அவருக்கு பிறந்த நாள் சீதாராமன் கௌசிக்கை வாழ்த்துறவங்க வந்து சீதாராமன் ஆனந்த் மற்றும் மஞ்சுளா தேவி, அவங்களோட சேர்ந்து கட்டுறது கையில் குடும்பமும் வாழ்த்து தெரிவிக்கிறோம். உதவிகளை நீங்களும் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. கட்டது கையில் வச்சால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா உங்க நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்க. மறந்துடாத பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Facebookல பேஜ் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. கிளம்பலாங்களா? போலாங்க. மழை வேற வருதுண்ணா. வந்துட்டே தான் இருக்குது.